கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனமே, உங்கள் எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் வாழ்த்துதல் தெரிவித்து, ஏற்கனவே நீங்கள் கேட்ட அந்த முத்தூது செய்தியில் முதல் தூதன் கொடுத்த அந்த செய்தி, பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன், அவன் பூமியில வாசப்படுகிற எல்லாருக்கும் என்று சொன்ன அந்த செய்தியை நாம் கேட்டோம். பூமியில வாசப்படுகிற எல்லா பாஷைக்காரருக்கும் கோத்திரக்காரருக்கும் ஜனகூட்டத்தாருக்கும் அறிவிக்க நித்திய சுவிசேஷத்தினுடையவராய் அறிவிக்கத்தக்க வண்ணமாய் அந்த தூதன் சொன்ன செய்தியை நீங்கள் கேட்டீர்கள். என்னன்னா, மிகுந்த சத்தமிட்டு முதல் தூதர் அந்த தூதன் தந்த செய்தி, தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள், அவர் நியாயத்திற்கு கொடுக்கும் வேலை வந்தது, வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுக்களையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று முதல் தூதன் சொன்னார். அப்போ மூணு செய்தி வருகிறது. முதல் மூணு செய்தி என்னன்னா, தேவனுக்கு பயப்படு, தேவனுக்கு பயந்து, இரண்டாவது தேவனை மகிமைப்படுத்து, அவரை மகிமைப்படுத்து, மூன்றாவது நியாயத்திற்கு கொடுக்கும் வேலை வருகிறது. அப்படின்னா எல்லாரும் நம்ம ஒவ்வொரு நாளும் செய்கிற வேலைகள், ஒவ்வொரு நாளும் செய்கிற காரியங்கள்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா, கொஞ்சம் கர்த்தருக்கு பாய்ந்து, என் ஆண்டவரை பார்க்கிறார், என் ஆண்டவரை விசாரிப்பார், என் ஆண்டவருடைய நியாயத்திற்கு நாட்களிலே நான் நிற்க வேண்டும் என்ற ஒரு பயம் வேண்டும். இந்த மூன்றையும் ஏன் ஆண்டவர் சொல்றாருன்னா, நானாவது முக்கியமான செய்தி முத்தூதுல முதல் தூதுல செய்தியே என்று கேட்டீங்கன்னா, நம்ம யாரை தொழுகை செய்கிறோம், யாரை தெய்வமாய் வழிபாடு பண்ணுகிறோம், வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நிறுத்துக்களையும் உண்டாக்கின ஆண்டவரை தொழுகை செய்கிறோமா, நம்மை உண்டாக்கினவரை தொழுகை செய்கிறோமா, அல்லது தேவன் உண்டு பண்ணின பொருட்களையும் மரங்களையும் செடிகளையும் கொடிகளையும் மிருகங்களையும் விஷப்பூச்சிகளையும் மனிதர்களையும் நாம் தெய்வமாய் கும்பிடுகிறோமா, வழிபாடு செய்கிறோமா, தெய்வம் என்று அழைக்கிறோமா என்று ஒரு செய்தியை அங்கு எச்சரிக்கை செய்தியாக வைத்திருக்கிறார். வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுக்களையும் உண்டாக்கினவரையே தொழுகை செய்ய வேண்டும். ஆண்டவரை நீங்கள் நான் தொழுகை செய்ய வேண்டும். அது ஒன்று. இரண்டாவது கேட்க ஒரு கேள்வி, நான் எந்த நாளிலே தேவனை தொழுகை செய்கிறேன், வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் உண்டாக்கிற தேவனை நான் எப்படி அறிவேன், ஒரு நாளின் சத்தியத்தில் ஏழாம் நாள் ஆண்டவர் ஓய்ந்திருந்தால் அதை ஓய்ந்திருக்க நீ நினைப்பாயாக என்ற ஒரு செய்தியை அவர் வைத்திருக்கிறார். அதுதான் எனக்கு தெரியும், அது ஏழாம் நாள் படைத்த அந்த ஏழாம் நாளின் படைப்பு தான் எனக்கு தெரியும், என் ஆண்டவர் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் நீர்த்துக்களை உண்டாக்கினார் என்று. அப்போ இந்த எச்சரிப்பு செய்தியில தேவனுக்கு பயப்படும், இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, யார் ஓய்வு நாளை ஆசிரிப்பான், யார் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் நீ மனமகிழ்ச்சியினார் என்று ஆசிரிப்பாங்கன்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷி, கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பிள்ளை மட்டுமே. என்னே காரணம் சுற்றில உள்ள இருக்கிற ஜனங்கள் என்ன பேசினாரோ, என்னுடைய தேசம் என்ன சொன்னாலும், என் அரசாங்கம் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும், நான் கர்த்தருக்கு பயப்படுவேன், நான் அவர் சொன்ன நாளிலே அவருக்கு பிரியமாய் அவரை நான் தொழுகை செய்வேன் என்று இருப்பார்கள். அப்படின்னா அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் இருக்கிற ஆசீர்வாதம் என்ன என்று நான் இதற்கு முன்னே உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். அப்பொழுது கர்த்தருக்கு பயந்து இருக்கிற ஒரு பிள்ளை, கர்த்தருக்கு பயந்து பரிசுத்த ஓய்வு நாளை ஆசிரிக்கிற பிள்ளைக்கு, என் நாமத்தில் பயந்திருக்கிற எனக்கு பயந்திருக்கிற உங்க மேல நீதியின் சூரியன் உதிக்கும் என்று மலாக்கியின் புத்தகத்தின் வழியாக நம்ம பார்த்தோம். நீதியின் சூரியன் உதிக்கும், அதுல ஆரோக்கியம் இருக்கும். நீங்க கொடுத்த கன்று குட்டிகள் போல புறப்பட்டு போய் துள்ளி குதித்து பெருகுவீர்கள் என்று ஆண்டவர் சொல்றது. அப்படின்னா நீங்கள் நானும் தேவனுக்கு பயந்தா நீதியின் சூரியன் நம்ம மேல உதிக்கும். நம்ம கொடுத்த கன்று குட்டிகள் போல துள்ளி குதிச்சு என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன கஷ்டம் வந்தாலும் துள்ளி குதிச்சு ஓடிட்டே இருப்போம், நின்று விட மாட்டோம், சோர்ந்து போக மாட்டோம். கர்த்தரை பலப்படுத்துகிறார், நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் அவருக்கு பயப்படுறேன், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவால எதையும் செய்வதற்கு எனக்கு பலன் உண்டு என்று பவுலா சொல்வது போல, கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகள் துள்ளி குதித்து கொடுத்த கண்ணுக்குட்டிகள் போல காணப்படுவார்கள். இரண்டாவது ஆசீர்வாதம், கர்த்தராகிய ஆண்டவர் பரலோகத்தின் பிதாவே கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திற்கமாய் இரண்டாவது ஆசீர்வாதம் ஆண்டவர் சொல்லுகிறது. நீ சங்கீதத்தின் புத்தகத்துல சங்கீதம் 111 அதிகாரம் 10 வசனம், கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம், கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம், அவருடைய கற்பனைகளின் படி செய்ய
இரண்டாவது ஆசீர்வாதம் அவருக்கு பயந்தா, அவருக்கு பயந்து வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரை தொழுகை செய்தார், ஞானத்தை தருகிறார், ஞானத்தை பெற்றுக் கொடுக்கிறார். நம்ம பிள்ளைகள் எல்லாம் பள்ளிக்கூடங்களுக்கு போகிறார்கள், நம்ம பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போய் பாடங்களை படிக்கிறார்கள். எனக்கு ஒருவேளை மருத்துவத்தை குறித்த அறிவு வேண்டும் என்றால் நான் மருத்துவ புத்தகத்தை வாங்கி வாசிக்கிறேன், அதன் மூலமாக மருத்துவ அறிவு எனக்கு பெறுகிறேன், பெற்றுக் கொள்கிறேன். எப்படி எனக்கு இருதய வியாதினா என்ன, கிட்னி வியாதினா என்ன, அல்லது குடித்தால் என்ன எனக்கு பிரச்சனை உண்டாகிறது, மருத்துவ உலகம் என்ன சொல்கிறது என்று அந்த புத்தகத்தை வாங்கி வாசித்தால் மருத்துவ உலகத்தின் அறிவை நான் பெற்றுக் கொள்கிறேன். எனக்கு ஒரு கம்ப்யூட்டரை குறித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நான் ஒரு கம்ப்யூட்டர் புத்தகத்தை வாங்கி அதை வாசித்து அதை படிக்கிற பொழுது கம்ப்யூட்டருடைய அறிவை நான் பெற்றுக் கொள்கிறேன். எனக்கு மற்ற சரித்திரத்தின் அறிவு வேண்டும் என்றால் சரித்திர புத்தகங்களை வாங்கி அதை நான் வாசிக்கிறேன். அது மொத்தமாக எனக்கு சரித்திர உலக சரித்திரம் என்ன, இந்திய தேசத்தின் சரித்திரம் என்ன, ஐரோப்பிய தேசத்தின் சரித்திரம் என்ன, பிரெஞ்சு தேசத்தின் சரித்திரம் என்ன, அமெரிக்க தேசத்தின் சரித்திரம் என்ன, தமிழகத்தின் சரித்திரம் என்ன என்று சரித்திர அறிவை பெறுவதற்கு சரித்திர புத்தகத்தை வாங்கி வாசிக்கிறேன். கணக்கு அறிவு எனக்கு வேண்டுமையானால் கணக்கு புத்தகங்களை அந்த அறிவை கூட்டுவதற்கு மற்ற பொருட்களை வாங்கி நான் அதை உபயோகப்படுத்துகிற பொழுது எனக்கு அந்த அறிவை நான் பெற்றுக் கொள்கிறேன். ஆங்கில அறிவு வேண்டுமையானால் ஆங்கில புத்தகத்தை வாங்கி வாசிக்க வேண்டும், பிரெஞ்சு அறிவு வேண்டுமையானால் பிரெஞ்சு புத்தகத்தை வாங்கி வாசிக்க வேண்டும், தமிழ் அறிவு வேண்டுமையானால் தமிழ் புத்தகத்தை வாங்கி வாசிக்க வேண்டும். ஆகிய அறிவை பெறுவதற்கு மற்ற அறிவை பெற்றுக் கொள்வதற்கு புத்தகங்களை வாங்கி வாசிக்கிறேன். ஞானத்தை நான் எப்படி பெற்றுக் கொள்ள முடியும், ஞானம் நான் புத்தகத்தை வாசிக்கிறபடினால் வருமோ, ஞானம் பள்ளிக்கூடங்களிலே கிடைக்குமோ, ஞானம் மற்ற இடங்களிலே விற்கப்படுமோ, ஞானம் எங்கே வருகிறது என்று சொல்லுகிற பொழுது நீதிமொழிகளின் சங்கீதத்தின் புத்தகத்தில் சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறார், சங்கீதம் 111 கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஞானம் கர்த்தர் தருகிறார். இந்த ஒரு பெரிய கேள்வி இருக்கு, ஞானம்னா என்னது, ஞானம் என்றால் என்ன, ஞானம் என்றால் இதுதான் ஞானம். உங்களுக்கு தரப்பட்ட காசு பணம், உங்களுக்கு தரப்பட்டிருக்கிற நேரங்கள், உங்களுக்கு தரப்பட்ட தாளத்தை நீ எப்படி உபயோகப்படுத்துகிறார், எப்படி உபயோகப்படுத்துகிறாய், அதுதான் ஞானம். உதாரணத்துக்கு உங்கள்கிட்ட ஒரு 100 ரூபாய் தரத்தில் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த 100 ரூபாய்க்கு ஒரு நேரம் ஒரு பிரியாணி சாப்பிட்டா 100 ரூபா போயிருக்கு, ஒரே நேரத்தில் பிரியாணி சாப்பிட்டு போயிருக்கு, 100 ரூபா அப்படி செலவு பண்ணலாம். இன்னொரு வழியில செலவு பண்ணுவா, எப்படி ஒரு சினிமா பார்க்க போகணும் என்று யோசித்து நீங்க ஒரு தியேட்டருக்கு போய் சினிமா பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் செலவாகி போயிருது, ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்தில் அந்த காசு போயிருக்கு. அதே 100 ரூபாவை நான் இன்று படித்தால் நாளைக்கு எனக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் என்றால் 100 ரூபாவை நீங்க விதைத்து முதலீடு செய்து ஒரு நோட்டு ஒரு பேனா வாங்கி உங்க படிப்புக்காக உபயோகப்படுத்துகிறீர்கள். இந்த 100 ரூபாவை இன்னைக்கு விதைக்கிறபடினால பிற்காலத்தில் நல்ல வேலை கிடைக்குது, நல்ல வருவாய் கிடைக்குது, உங்க வாழ்க்கை காலம் உயர்கிறது. அப்போ நான் ஞானம் என்றால் என்ன, ஞானம் என்றால் உங்களுடைய கரங்களில் இருக்கிற தாளந்து, உங்க கையில இருக்கிற காசு பணம், உங்களுடைய கரங்களில் இருக்கிற நேரத்தை நீ எப்படி சரியாக உபயோகப்படுத்துகிறாய், அதுதான் ஞானம். அதைத்தான் சாலமோன் ஞானி ராஜா கேட்டார், ஆண்டவர் நோக்கி, ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தார், இஜனங்களை ஆளுகை செய்வதற்கு ஞானத்தை தார், ஞானம் யாரிடம் இருக்கிறதோ அவரிடம் செல்வம் இருக்கும், ஞானம் யாரிடம் இருக்கிறதோ அவனுக்கு புகழ் இருக்கும், ஞானம் யாரிடம் இருக்கிறதோ அவன் மேன்மையாக இருப்பான். ஆண்டவர் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஆண்டவர் சொன்னாரே, வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரே பயந்தால் ஆண்டவர் அவர்களை தொழில் செய்வார். கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகள் மட்டுமே அந்த பசுத்த ஓய்வு நாளை ஆசரிப்பார்கள். எனக்கு வேண்டிய இன்று நீ சொல்லாய், நான் ஞானத்துக்கு குறைவுள்ளவனாக இருக்கிறேன். சாரம ஞானி ஞானத்தை கேட்டார், ஆண்டவர் ஞானத்தை தந்தார். அவனுடைய ஞானம் தெரியுமா, ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில ரெண்டு ஸ்திரீ ரெண்டு தாய் என்ன பண்ணாங்க, ஒரு குழந்தை கொண்டு வந்துட்டு இது யார் குழந்தை, இது யார் குழந்தை என்று ஒரு உயிரோடு இருக்கிற குழந்தைக்காக ரெண்டு பேரும் சண்டை போட்டாங்க. ரெண்டு தாய்மார்கள் ரெண்டு ஸ்திரீ ஒரே நேரத்தில் குழந்தை பெற்றெடுத்தாங்க, ரெண்டு பேருக்கு முன்னாங்க. ஒரு தாயி புரண்டு படுத்து குழந்தையை நசுக்கி கொண்டுட்டா, அவளுக்கு என்ன யாம்பிள கொண்டு போய் யாம்பிள செத்து போச்சு, இந்த பிள்ளைக்கு அபகரித்துக் கொள்ளலாம், அதுவும் சாப்பிட்டோம் என்று ரெண்டு பேரு ஒரே குழந்தைக்கு சண்டை போட்டு வந்தாங்க. அப்ப சொல்றதாக சொல்லி இந்த ஞானி சாலமோன் எவ்வளவு அழகாய் செய்தார். ஏன்னா ஆண்டு கேட்டாரு, ஆண்டு எனக்கு ஞானத்துக்கு ஆரம்பிச்சு கேட்டாரு. சாலமோன் ஞானி பார்த்தாரு, அம்மா ரெண்டு பேரும் ஒரே குழந்தைக்கு சண்டை போடுறீங்க, எனக்கு என்ன செய்யறது தெரியாது, ஆக நான் என்ன பண்ண போறேன், அந்த குழந்தையை எடுத்து சரி பாதியாய் வெட்டி பாதி உனக்கும் பாதி உனக்கும் என்று சொன்ன உடனே அங்க உன்னை
அப்பொழுது சாலமோன் ஞானிக்கு தெரிந்தது, யார் உண்மையான தாய் என்று. நீ தேவனுக்கு பயந்தா, நீ வேலை செய்து கொண்டிருக்கிற இடத்துல ஆண்டவர் உனக்கு ஞானத்தை தருவார். எப்படி நான் இந்த வேலை செய்கிற இடத்துல ஞானத்தோடு பழக வேண்டும், என் வேலையை எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், என் கரத்தில் வருகிற வருவாயை எவ்வளவு ஞானமா செலவு செய்ய வேண்டும், என் கையில நிறைய காசு வருது ஆனா ஒரே மாசத்துல வீணா போகுது, இதுவரைக்கும் இத்தனை நாட்கள் நான் வேலை செய்யறேன் ஆனா மென்மையே அடையல, வளர்ச்சியே அடையல, இன்னும் கஷ்டத்துல இருக்கிற, இன்னும் நஷ்டத்துல இருக்கிற சொல்வேன். ஆண்டவர் சொல்றது கர்த்தருக்கு பயப்படும், கர்த்தருக்கு பயந்தால் அவர் உனக்கு ஞானத்தை தருகிறார் என்று ஆண்டவர் சொல்றது. ஒருவேளை குடும்பத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரியே, கணவனே மனைவியே, உங்களுடைய வீட்டிலே பிரச்சனை மேல பிரச்சனையா, உனக்கு அறிவு இல்லையா, ஞானம் இல்லையா, என்ன செய்வது? என் மனைவி எரிச்சலா பேசுறா, எனக்கு அவரோட என்ன பேசுறது தெரியல, என் புருஷன் எரிச்சலோடு பேசுகிறார், அவரை எப்படி நான் சமாளிப்பது தெரியலனா ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆத்திய வசனம் சொல்லுது, யாக்கோபு எல்லாருக்கும் பூரணமாயும் சம்பந்தமாயும் ஒருவன் உங்களிலே ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தால் எல்லாரையும் யாரையும் கண்டு கடிந்து கொள்ளாதவனா இருக்கிற எல்லாருக்கும் நீங்கள் கர்த்தருக்கு பயப்பட்டு அவருடைய ஞானத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக தேவனுடைய சத்தத்தை
நீங்க யோசிக்கலாம், நான் எப்படி ஞானமாய் படிச்சு வருவது? அஞ்சு வருஷத்துல படிக்க வேண்டிய படிப்பு பத்து வருஷமா படிப்போம். ஏன்? ஞானம் இல்லை, அறிவு இல்லை. அஞ்சு வருஷம் படிப்பு, அஞ்சு வருஷத்துல படிச்சு முடிக்கலாம். ஒரு சிலர் படிச்சுட்டே இருப்போம், குறிப்பிட்ட காலத்துல கடந்த நாளுக்கு வெளியே வரும், கடந்தே இருப்போம். ஏன்? ஞானம் இல்லை. ஆண்டு வசனம் சொல்றது கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் காரணம். சபை
என்னுடைய பாதையில இருக்கிறபடினால அநேக அடக்காரர்களை கடந்து போவேன். நிறைய இறந்து போன வீடுகளுக்கு கடந்து போவது, விசுவாசிகள் மாண்டு போய்விடுவார்கள், நண்பர்கள், தெரிஞ்சவங்க, அறிஞ்சவங்க, குடும்பத்தினர்கள் அவர்கள் மாண்டு போய் மறுத்து போகிற சூழ்நிலையில நான் அங்கே போவது வழக்கம், ஜெபிப்பது வழக்கம். அப்பொழுது என்னுடைய வாத்தியார், என்னுடைய கருத்து வாத்தியாரு, ஊழியத்துக்கு பயிற்சி தந்த டாக்டர் சத்தராஜ் முத்தையா அவர்கள் எனக்கு கற்றுத்தந்த ஒரு காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீ ஒரு மரண வீட்டுக்கு போகும்பொழுது அந்த மறைந்தவனுடைய முகத்தை பாரு அப்படின்னு சொல்வார். ஏன்னா ஆண்டவர் வசனம் சொல்றது மரணத்தை நித்திரைக்கு ஒப்பிட்டு ஆண்டவர் வசனம் சொல்றது. அப்போனா தூங்குறவங்க யாரும் பயந்து இருக்க மாட்டாங்க. அவர் சொல்வாரு பல வகையான சாவா இருக்கும், பல வகையான மருத்துவருடைய சூழ்நிலை இருக்கும், அதை நீ போய் பார்க்கணும். போய் அந்த அந்த அடக்காரனை போகும்போது அந்த சவம், அந்த குணம், அந்த மனிதமாக இறந்து போன விசுவாசி அவருடைய முகம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. அவர்கள் சொன்னாரே அப்படின்னு அவர்கள் படிச்ச எல்லா மாணவர்களும் நாங்க வந்து எங்க போனாலும் அப்படியே கொஞ்சம் பார்ப்போம். பார்க்கும் பொழுது சிலருடைய குணத்தின் கண்களை பார்த்தீங்கன்னா பெருசா வெளியே தள்ளி போயிரு பயமா இருக்கும். சில இறந்து போனவங்க பார்த்தீங்கன்னா கண்ணதா வெளியே வந்து ஏதோ எல்லாத்தையும் இறந்து போய் பயந்து ஜீவனை விட்டது போல கொடூரமான கண்ணதா வெளியே வந்திருக்கும். சில குணங்கள் அப்படி இருக்கும். சில குணத்தை நீங்க பாத்தீங்கன்னா வாயை திறந்து அப்படியே பெருசா வாயை திறந்தா நம்ம தூக்கிட்டு வாயை திறந்துன்னா நம்ம பார்க்க அழகா இருக்குமா? நம்ம தூக்கிட்டு இருக்கும்போது கண்ணை வெளியில இருக்கிறவங்கன்னா நல்லா இருக்குமா? மரணத்தை நித்திரைக்கு ஒப்பிட்டு ஆண்டவர் வசனம் சொல்றது மருத்துவர் வந்து மரியாதை. சில குணத்தை நீங்க பாத்தீங்கன்னா வெறும் எதிர்ப்பு கூடுதான், வாய் கண்ணு மூக்கு எல்லாம் உள்ள போய் அவங்க ஜீவனோடு இருந்த நாட்களில் அழகா இருந்திருப்பாங்க, தூங்கின நாட்களும் நல்லா இருப்பாங்க. இங்க எதிர்ப்பு படத்தை பார்த்தீங்கன்னா கொடூரமா கண்ணெல்லாம் உள்ள போய் வித்தியாசமா காணப்படுவாரு. சிலர் பாத்தீங்கன்னா அப்படியே தூங்குறது போல இருப்பாங்க, அழகா தூங்குவாங்க. எனக்கு அருமையான ஒரு தெரியும், எனக்கு தெரிந்த ஒரு அருமையான ஒரு விசுவாசி தங்கம்மா தாமஸ், ஜேம்ஸ் மெமோரியல் பள்ளியில படித்த பிள்ளைகளுக்கு, அல்லது ஈடி தாமஸ் மெமோரியல் பள்ளியில படித்த பிள்ளைகளுக்கு, இந்திய தேசத்துல தமிழகத்துல சபைகளுக்கு கடந்து போன பிள்ளைகளுக்கு இந்த தங்கம்மா தாமஸ் குறித்து தெரிந்திருக்க வேண்டும். அவங்க வந்து திருமணமே ஆகாத ஒரு அருமையான பெண்கள், ஹெட் மாஸ்டரா இருக்கிறாங்க, பிரின்சிபாலா இருக்கிறாங்க, எஜுகேஷன் லைன்ல அதே அநேக பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்கள் செய்திருக்காங்க. திருமணமே ஆக ஒரு நல்ல விசுவாசி, ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆசிரியத்து சபையில இருந்து வந்த ஒரு உறுதியாக இருக்கிற கர்த்தருக்கு பிரியமான ஒரு விசுவாசி எப்படி தெரியுமா இருந்தாங்க? 10 வருஷம் படுத்த படுக்கையிலே இருந்தாங்க, 10 வருஷம் வியாதியின் படுக்கையில இருந்தாங்க, ஒரு வார்த்தை கூட ஆண்டவர் நோக்கி முறுமுறுக்கவில்லை. கடைசி 3 ஆண்டுகள் படுத்த படுக்கையிலே கீழே இருந்து அப்படியே புண்ணாகி உடலெல்லாம் நாச்சம் பிடித்து வந்தது. இந்த அம்மா யாருக்கு காசு படங்களை கொடுத்து உதவி செய்தார்கள் அவர்கள் சீயல் சொல்லிவிட்டார்கள். ஆனால் ஒரு ஆடை இயேசுவின் நாமத்தில் அந்த அம்மா விதைத்த விதையில ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் அந்த ஆட்டை மனம் திரும்ப செய்து அந்த ஆடு விசுவாசியாய் வந்த ஒரு ஆடு செம்பரி ஆடு. இந்த அருமையான தேவனுடைய ஊழியக்காரியாக காணப்படுகிற தங்கம்மா தாமஸுக்கு யோசிக்காம 10 ஆண்டுகளும் படிப்படை செய்தார்கள். சொந்த காரணம் அண்ணன் தம்பி அவருடைய இளைய மக்கள் எல்லாரும் ஐயோ எங்களால பண்ணுற செய்ய முடியல என்று சொன்ன அந்த சூழ்நிலை கூட அவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையில இந்த அம்மா படுத்த படுக்கையில ஆண்டவரை ஒரு வார்த்தை தூசிக்கவில்லை. எல்லா நாளும் துதிகளோட ஸ்தோத்திரத்தோடு எங்க அக்கா அதை சொன்னான், எங்க அக்கா அதை சொன்னவுடனே எனக்கு அழுகையா இருந்துவிட்டது. ஒரு சின்ன பிரச்சனை வந்த உடனே எவ்வளவு முறுமுறுக்கிறேன், ஒரு சின்ன பிரச்சனை உள்ள ஆண்டவரே எங்கே இருக்கிறது, யார் யார் எனக்கு முடியும் சொல்றேன். ஒரு சின்ன பிரச்சனை வரும் போது என்னை நீதிப்படுத்தி நியாயப்படுத்தி நான் நல்லா இருக்கேன் எனக்கு யார் எப்படி அவங்களால தற்பட்டாங்க அவங்க நல்லா இருக்காங்களே அப்படின்னு சொல்றேன். 10 வருஷம் படுத்த படுக்கையில இருந்த ஒரு தாய் 3 வருஷம் கை கால் அசைக்க முடியாம கீழே இருந்து செத்து 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 மேல வந்துருக்கிற ஒரு தாய், துர்நாற்றப்பட்டிருக்கிற ஒரு தாய் ஒரு வார்த்தை கூட ஆண்டவர் நோக்கி எந்த நீ துக்கத்தோடு இருக்கும் பொழுது, பாரத்தோடு இருக்கும் பொழுது, நீ வியாதியோடு இருக்கும் பொழுது நீ உன் வாழ்க்கை எப்படியா இருக்கிறது, நீ கத்தராக ஆண்டவனுக்கு முறுமுறுக்கிறவனா இருக்கிறாயா, அது எப்படிப்பட்டவனா இருக்கிறாய். நாம் மறிக்கிற நாட்களிலே நித்திரை செய்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிற பிள்ளைகளா இருக்கிறோமா, அது எப்படி இருக்கிறோம். ஆண்டவர்
தூதர் அழுகிறார், அம்மா நான் முதல் முறையாக திருமணத்தில் உன்னை கண்ட அந்த நாளிலே எவ்வளவு அழகா இருந்தாயோ அதை போலவே அழகாய் தூங்கிக் கொண்டிருக்கிறாய். ஒரு விசுவாசி மறிக்கிற பொழுது நித்திரை செய்து கொண்டிருக்கிறான். நித்திரை செய்கிறவன் பயந்திருக்க மாட்டான், நித்திரை செய்திருக்கிறவன் சோகமா இருக்க மாட்டான், அவருடைய முகம் அழகாய் காணப்படும். ஆண்டவர் பயப்படுகிற பிள்ளைகளுக்கு ஆயுஷ் நாட்டிலே பெருக பண்றான். சாகவே இல்லை, உயிரோடு இருக்கும் போது நம்ம முகம் பயங்கரமா இருக்கு. சில ஆளை பார்த்தா கண்ணெல்லாம் ஏதோ பெரிய அடிச்சது போல யாரும் பயந்துட்டு இருப்பான். சாகவே இல்லை, உயிரோடு இருக்கும் போது பயம் வேண்டாத பயம். அந்த பயம் குதிரத்திற்கு காசு குறித்த பயம், கடனை குறித்த பயம், பொசிலை குறித்த பயம், பிள்ளையை குறித்த பயம், மனைவியை குறித்த பயம், சமையலை குறித்த பயம், ஊழியை குறித்த பயம், மூப்பரை குறித்த பயம், பெற்றோரை குறித்த பயம், தேசத்தை குறித்த பயம், விஸ்வாவை குறித்த பயம், எல்லாவிதமான பயம் நம்மை ஆளுகை செய்கிறதே உயிரோடு இருக்கும் பொழுது. ஆண்டவர் வசனம் சொல்றது, நீ கர்த்தருக்கு பயந்தா உன்னுடைய ஆயுஷ் நாட்கள் பெருகப்படுவா, நீ மற்ற விஷயங்களுக்கு குறித்து பயப்படுவாயானால் உன்னுடைய ஆயுஷ் நாட்கள் நீ ஒடுக்கிக் கொள்கிறாய், வியாதிக்கு போய் கொள்கிறாய். அநேக பிள்ளைகளை நீங்க பாத்தீங்கன்னா நடக்காத காரியத்தை நடந்தது போல யோசித்தே வாழ்க்கையில நொந்து சோர்ந்து அப்படியே உருகிட்டு இருப்பாங்க. நடக்காத காரியத்தை நடந்தது போல யோசித்து நிறைய பொருள் பிரச்சனையா இருக்கலாம், நடக்காத காரியத்தை நடந்தது போல யோசித்து மனசாபப்பட்டு பிரிவினையோடு இருக்கிற குடும்பங்கள் உண்டு. நீ கர்த்தருக்கு பயந்தான் உன் ஆயுஷ் நாட்களை அவர் பெருக செய்கிறார். நீ உன் பிள்ளை பிள்ளைகளை நீ காண்பாய். இன்னொரு அழகாக நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற நாட்களிலே எனக்கு தெரிந்த ஒரு நபர் இறந்துட்டாரு அப்படின்னு சொன்னோடனே அந்த இறந்த நபர் எனக்கு நல்லா தெரியுமே, அவர் நல்ல ஒரு டெய்லரு, அந்த டெய்லர் எனக்கு நல்லா தெரியும், அவருக்கு எனக்கு தெரிஞ்சுக்கிற அப்படின்னா நான் கட்டாயம் பார்க்கணும்னு போனேன். நான் ஒரு குட்டி பாசம் போல நல்ல வெள்ள சட்டை போட்டு கருப்பு பேண்ட் போட்டு கையில் பாட்டு கட்டிட்டு போயிட்டேன். அப்படியே அந்த வீடு எனக்கு நல்லா தெரியும், அந்த இறந்து போன அந்த மனுஷனுடைய மனைவி பையன்கள்லாம் யார் கையில் இருக்காங்க எல்லாம் நாங்கள்லாம் ஒருத்தருக்கும் தெரிஞ்சவங்க, அதெல்லாம் எனக்கு தெரியும். ஆகவே சரி இந்த ஐயா இறந்துட்டாரு கட்டாயம் துக்கத்தில் கலந்து கொள்ளணும் அப்படின்னு அவங்க வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போனால் அங்கே வண்டி ரெடியாக ஆம்புலன்ஸ், அதாவது அந்த பொட்டியை வீட்டுக்கு போகிறதுக்கு ஆம்புலன்ஸ் ரெடியாக இருக்கு, அந்த ஆம்புலன்ஸுக்குள்ள சவ பொட்டி ரெடியாக இருக்குது. வாழ்க்கை ஃபுல்லாக சிலுவையை தூக்கி நடக்கணுமோ இல்லையோ, செத்தா வரும் சத்த சவப்பட்டியில் ஒரு பெரிய சிலுவையை கொண்டு விட்டுருவாங்க. அவன் வாழ்க்கை ஃபுல்லாக குடிச்சு குடிச்சே செத்து போயிருப்பான். பாஸ்டர் சொல்வாரு கிறிஸ்துவுக்குள் மறைத்தான் அப்படின்னு சொல்வாரு. நல்ல வேலை ரெடியாக இருந்துச்சு, சவப்பட்டியும் ரெடியாக இருந்துச்சு, விசுவாசிகள் எல்லாம் ரெடியாக இருக்காங்க, பாஸ்டர் நல்ல ஒரு வயதை வச்சுக்கிட்டு பெரிய வயதை வச்சுக்கிட்டு ரெடியாக இருக்கிறாரு. அடக்காலம் பண்ணுறதுக்கு என்னை போல மற்ற மாற்றங்களும் பாட்டு பாடுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. எனக்கு இந்த மூப்பர் இந்த டெய்லர் நல்லா தெரியுமே, இவர் எப்படி தான் இருக்கிறாரு அப்படின்னு உள்ள போய் பார்க்கலாம். உள்ள போய் பார்த்தா அங்கே எல்லாரும் இருக்கிறாங்க, வண்டி ரெடி, பொட்டி ரெடி, அடக்கம் பண்றதுக்கு பாஸ்டர் ரெடி. ஆனா யார் அடக்கம் பண்ணணும்னு காத்திருக்காங்களோ அவர் இன்னும் சாகல. அவர் உள்ள இருக்கும் போது அடக்கம் பண்றதுக்கு தான் ரெடியா இருக்காங்க. நீ எப்போ சாவன்னு ஆட்டை காத்துக்கிட்டு
எப்படா நம்ம போய் சேரும், பெரிய தொல்லையா இருக்குது, எப்ப இந்த மாமா போய் செத்து தொலைவாரு, எப்ப இந்த மாமியார் போய் செத்து தொலையும், இந்த இந்த பிள்ளை என் மருமகை எப்ப போய் சேரும், என் மாமி என் மருமகை எப்ப போய் சேருவா, ஜனங்களுடைய மரணத்துக்காக காத்து கொண்டு இருக்கிறாங்களா? ஆண்டவர் சொல்றது, நீ சீக்கிரம் சாக மாட்டேன், ஜனங்கள் மரணத்துக்காக காத்து கொண்டு இருக்க மாட்டாங்க. எப்போ நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, ஆயுசு நாட்களை தேவன் பெருகப்படுகிறார். ஆனால் துன்மார்க்கனுக்கோ, துன்மார்க்கனுக்கோ ஆயுசு நாட்கள் குறுகப்படும் என்று ஆண்டவர் சொல்றது. சடுதியில் அவர் சாமா, பார்ப்பதற்கு நல்லா இருக்கிறா, தெய்வ பயமே இல்லாமல் இருக்கிறா, நீங்க யோசிக்கலாம், நல்லா இருக்கானே, அவன் ஆண்ட தொகுதி செய்யலையே, இப்படி இருக்கானே, அவனுடைய அறிவு சடுதியில் வரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறது. ஒன்று, தேவனுக்கு பயந்திருந்தால் நீதியின் சூரியன் உங்களை உதிக்கும். இரண்டாவது, நீ ஆண்டுக்கு பயந்தா ஆண்டவருக்கு ஞானத்தை தருவார். மூன்றாவது, நீ கர்த்தருக்கு பயந்து இருப்பாயா ஆண்டு ஆயுசு நாட்டில் பெருக பண்ணுகிறார். நாலாவது, நீங்க ஆண்டுக்கு பயந்து இருக்கிற வேலை யாத்திராவும் புத்தகம் 1:21 யாத்திராவும் 1:21 மருத்துவச்சிகள் கர்த்தருக்கு பயந்திருந்தபடினா அவருடைய வீடுகளை துணரம் பண்ணினார். எப்படி ஆண்டவர் உன் வீட்டை விருத்தி அடைய செய்வார், உன் வீடு வளர்ச்சி அடையும். இன்று எத்தனை வீடுகளிலே வளர்ச்சி இல்லாமல் இருக்குது, மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவருடைய குடும்பங்களை தலைக்கும்படி செய்தார், குடும்பங்களை தளர்க்கும்படியா, துணிக்கும்படியா, தடுக்கும்படியா, வளரும்படியா செய்தார். வளர்ச்சி தெரியுமா, ஒண்ணுமே இல்லைனாலும் அந்த வளர்ச்சியை கொண்டு வருவார். நான் எங்க வீட்டுல முருகமரம் நட்டி வச்சேன், ஒரு குச்சியை வெட்டி வச்சா முருகமரம் வளரும். இந்த முருக மரத்தை வெட்டி வச்சுட்டு டெய்லி போய்ப்பாங்க, துளுத்திருக்குதா தழுத்திருக்குதா ஒரு ரெண்டு இடம் இருக்கா, டெய்லி போய்ப்பாங்க. வாழை கண்ணை கொஞ்சம் நட்டி வச்சேன், முதல்ல எனக்கு வாழை கண்ணை எப்படி நட்டதுன்னு தெரியல, அந்த கிழக்கு எடுத்து முழுசா உள்ள போட்டு மண்ணை போட்டு மூடிட்டேன், தண்ணி விட்டு டெய்லி போய் பார்க்கறதுக்கு மேல வந்த மாதிரி இல்லை. ஒரு வாரம் ஆச்சு பார்த்தேன், ரெண்டு வாரம் ஆச்சு பார்த்தேன், நோண்டி நோண்டி பார்க்கேன், வரலையே எங்கும் வரலையே, துளிர்க்கலையே. அங்க போய் யாரும் சொன்னாங்க வாழை மாதிரி நடக்கூடாது, கொஞ்சம் வெளியே நீட்டிக்கிட்டு இருக்கணும் வாழை. தேவனுக்கு பயந்தபடினா அவருடைய குடும்பங்களை தலைக்கும்படி செய்தார், அப்படின்னா வளரும்படியாக செய்தார். எகிப்து தேசத்துல பயப்பட வேண்டும். கர்த்தருக்கு அந்த மருத்துவச்சிகள் பயந்தார்கள், அவர் வீட்டிலே துளிரச் செய்தார்.
நீதிபதிகள் புத்தகம் 14 அதிகாரம் 1 வசனம் சொல்லுது, புத்தியுள்ள ஸ்திரீ தன்னுடைய வீட்டை கட்டுகிறார், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன்னுடைய கையினால் அதை இடித்து போடுகிறார். அப்போ ஒரு வீட்டை கட்டுகிறது புத்தி உள்ள ஸ்திரீ. ஒரு வீட்டை கட்டி அலங்கரிக்கணும், பிள்ளைகள் வளர்ந்துட்டாங்க, அந்த பிள்ளைகளை ஞானமா பார்க்கணும். சும்மா போய் குடும்பத்தை உடஞ்சிட்டுமா, சொந்த சத்துக்கு நீ சொந்த லாபத்தை கண்டுகொண்டு ஓடக்கூடாது. ஆனால் சொல்றாரு, ஒரு வீட்டை கட்ட ஒரு பொறுப்பு ஸ்திரீ நம்ம இருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மனைவியே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தாய்மார்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனை சகோதரியே, சகோதரியை நீ அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி, உன் வீடு அலங்கரிப்பதற்கு, உன் வீடை கட்டுவதற்கு ஒன்றாக கற்க அந்த பொறுப்பை தந்திருக்கிறார். உன் வீடு சுதறி இருக்கிறதா, உன் பிள்ளைகள் சுதறி கிடக்கிறாங்களா, சொந்த இச்சைகளை அப்படியே ஊதாரியாய் சுற்றி கொண்டு அழைகிற எத்தனை ஸ்திரீகள் இருக்கிறார்கள். ஒருவேளை இதை கேட்டுக் கொண்டிருக்கிற தேவ ஜனமே, நீ அப்படி கொண்டிருந்து கொண்டிருக்கிறாயா? நீ உன் வீடை கட்ட வேண்டும். அதை உன்னிடம் ஆண்டவர் தந்திருக்கிறார். சாப்பிட்டு போக சொன்னாரே, கர்த்தருக்கு உன்னியும் புருஷனும் பிள்ளையுமாய் சேர்ந்து வாழ்வது அவருடைய பார்வையில் அருமையா இருக்கிறது. தேவன் இணைந்ததை ஒருவரும் பிரிக்க கூடாது என்று அவசியம் சொல்றது. நீ ஆண்டவரை கேட்ட ஆண்டவர புத்தி உள்ள ஸ்திரீ, எனக்கு புத்தியை தாரும், எனக்கு ஞானத்தை தாரும், என் கணவனோடு பேச, என் பிள்ளைகளோடு பேச, எனக்கு ஞானத்தை தாரும், யார் குடும்பத்தை நான் பாதுகாக்க காவல் செய்ய நீர் காவல் செய்யும், எனக்கு ஞானத்தை தாரும் என்று நீ கேளு. புத்தி உள்ள ஸ்திரீ தன்னை வீட்டை கேட்கிறார். மத்திய புத்தகத்துல இயேசுவான உங்களை சொன்னார்கள், புத்தி உள்ள ஒருவன் புத்தி உள்ள ஒருவன் தன்னை வீடை கற்பாலை மேல் கட்டுகிறார். அப்படின்னா பாருங்க, இதை கேட்டுக்கொண்டிருக்க புருஷமார நீங்க யோசிக்கலாம், ஓ வீடு கட்டுற வேலை பொம்பளை வேலை தான் இருக்காரு. கட்டுறாரு ஒரு வீட்டை கட்டுற ஒரு வேலை, பெண்ணிடம் இருக்கிறது, ஆணிடமும் இருக்கிறது, மனைவிடமும் இருக்கிறது, புருஷனுடைய இடத்திலும் இருக்கிறது. அநேக புருஷன்மார்களே, எத்தனை முறை உன் மனைவி நீ கொடுமை செய்தாய், எத்தனை முறை உன் மனைவிடம் நேரில் சிறப்பாக இருந்தா, எத்தனை முறை உன் மனைவிட அன்பு காட்டாம இருந்தார், அன்பு காட்டாம நீ எத்தனை முறை இருந்த, அது உன்னை நீ கேட்க வேண்டும். என் மனைவிட்ட நான் நேரம் செலவு செய்தனா, என் மனைவி நான் அன்பு காட்டணா, என் மனைவியை நான் அன்பாய் உபசரிக்கிறனா, என் மனைவியுடைய பேச்சை நான் கேட்கிறனா, அல்லது யார் தாய் தகவல் சொல்ற வார்த்தையை கேட்டு என் மனைவியை கொடுத்து செய்கிறனா என்று உன்னை கேட்டுப்பா. இன்று ஒருவேளை உன் மனைவி விட்டு தூரமாக போயானால் அது தெய்வ சுத்தம் என்று என்னாலே புத்தி இல்லாத ஸ்திரீயும் புத்தி இல்லாத ஒரு கணவனும் தான் தன்னை வீட்டை தன்னை சொந்த கணவனாக உடைத்துக் கொள்வார்கள் என்று ஆலோசனை சொல்றான். ஆனால் தேவனுக்கு பயந்திருக்கிற கண் பாலை மேல் என்னுடைய வார்த்தையின்படி கேட்கிற ஒருவர் இயேசுவின் வார்த்தையின்படி கேட்கிற இயேசுவான சொல்றாரு, என்னுடைய வார்த்தை இயேசுவின் வார்த்தையின்படி கேட்கிற ஒருவன் எப்படிப்பட்டவனா, கண் பாலை மேல் கட்டுகிற ஒரு வீட்டுக்கு ஒப்பாய் இருக்கிறார். ஆழவந்தாலும் புயலந்தாலும் எது வந்தாலும் விழுந்து போகாமல் அருமையான ஒரு விளக்கத்தை ஆண்டவர் தருகிறார். எனக்கு ஆண்டு வசம் சொல்லு, உன் வீட்டை கேட்பதற்கு ஒன்னிடம் ஆண்டு தந்திருக்கிறார். இதை கேட்கிற கணவனை மனைவி பெற்றோர்களே, உங்க வீடை கட்டுவதற்கு ஆண்டவர் உங்களுக்கு அந்த காரியத்தை தந்திருக்கிறார். கர்த்தர் வீட்டை கட்டாதவர்கள் அதை கட்ட முடியாத பிரயாசப்படக்கூடிய பிரயாசம் இருந்தா, சங்கீதம் 127 அதிகாரம் சொல்லுது. அப்படின்னா ஆண்டவர் கட்டுவார், ஆண்டவர் உன்னை இணைச்சிருக்கிறார், கணவன் மனைவியுமா இணைச்சிருக்கிறாரு. இனி அதை நீ பாதுகாத்து கட்டி கொடுவதற்கு ஆண்டவர் வாழ்க்கை பொறுப்பு தந்திருக்கிறார். புத்தி உள்ள ஸ்திரீ நீ கட்டணும். அப்போ ஒரு வீட்டை கட்டுறதுல ஆண்டவருக்கு பொறுப்பு இருக்குது, அவர் கட்டுறாரு, உனக்கும் பொறுப்பு இருக்குது, வாகனம் இருக்குது, அதை நீ செய்யணும் என்பது ஆண்டு வசனமா இருக்குது. எனக்கு என்ன அந்த வகுப்பிலே ஆண்டு வசனம் சொல்கிறது, ஒன்று தேவனுக்கு பயந்தால் நீதியின் சூரியன் உங்கள உதிக்கும், அதுல ஆரோக்கியம் உண்டாயிருக்கும், நீ கொடுத்த கட்டுப்படி போல புள்ளி குதித்து ஓடுவாய். இரண்டாவது தேவனுக்கு பயந்தால் ஆண்டு வசனம் சொல்றது, ஞானத்தை ஆண்டவனுக்கு தருவார், நல்ல புத்தியை உனக்கு தருவார். மூன்றாவது தேவனுக்கு நீ பயந்தால் ஆண்டு வசனம் சொல்றது, ஆயுசு நாட்களை பெருக பண்ணுவார். நான்காவது நீ கத்தருக்கு பயந்திருந்தா ஆண்டு வசத்துக்கு உனக்கு அவர் வீட்டை துளிரப்படுவார், கட்டி எழுப்புவார், வளர்ச்சியை நீ வளர்ச்சியை காண்பார். ஐந்தாவது ஆண்டவருக்கு பயந்தா என்ன ஆசீர்வாதம் என்று பார்க்கிறதில் நீதிமொழிகளின் புத்தகம் 31 அதிகாரம் 30 வாக்கியம், கத்தர்
வஞ்சனை உள்ளது. அழகும் மீன் கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயோ புகழப்படுவார். உங்க சௌந்தரியம்னா இன்று பிரணம் என்று சொல்கிறேன், உன் பலம் மீன் இன்று பலம் என்று சொல்கிறேன், உங்களை காசு பணமா இருக்கலாம் இன்று பலம் என்று சொல்கிறேன், உன்னுடைய பட்டம் பதவியா இருக்கலாம் இன்று பலம் என்று சொல்கிறேன், உன்னுடைய ஆரோக்கியமா இருக்கலாம், அதெல்லாம் வீணு என்று ஆண்டவர் சொல்கிறார். அதெல்லாம் வஞ்சனை உள்ளது என்று சொல்றாரு. அழகும் மீன் நான் கண்ணூர்ல நான் ஸ்கூல்ல படித்த நாட்கள்ல காலேஜ் படித்த நாட்கள்ல நான் யோசித்து உண்டு, ஓ என்னுடைய வாழ்க்கை துணை இப்படியா இருக்கணும், என்னுடைய வாழ்க்கை துணையை நான் எடுத்தால் எப்படி இருக்கணும், ஒருவேளை இந்த ஸ்திரீயை இந்த இந்த பெண்ணை பார்த்தா நல்லா இருக்குமோ, இந்த பெண்ணை பார்த்தா நல்லா இருக்குமோ, படர் பல ஆலோசனை கொடுப்பாங்க. அப்போ அழகா இந்த பிள்ளைகள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. ரொம்ப வருஷத்துக்கு பிறகு இப்போ அந்த பிள்ளைய பார்த்தா அப்படியே ஊதி போய் நடக்க முடியாம மூச்சு வாழ்க்கை வேலை வீடு மூணு இருக்குது. நான் யோசனை பொறுமை, ஆவின் கனி அது அழகு.
கட்டுப்படி இறக்குறாங்க. தயவு இறக்க காரணம் இறக்கல, நீ இறக்க காட்டாத உனக்கு இறக்கும். நான் குணம் நல்ல குணம் கெட்ட குணம் கிடையாது. தவறான யோசனை அது அழகு கிடையாது. வாயுமா இருக்கலாம், அழகா இருக்கலாம், ஆனா இறுதியம் எல்லாம் மோசமா இருக்கு அப்படின்னா அது அழகு கிடையாது. நற்குணம் நல்ல குணங்கள், நல்ல குணம் எப்படி நல்ல குணம் பெரியவங்களை மதிக்கணும், உதவி செஞ்சவங்களை மறந்துடக்கூடாது. நம்ம தாழ்மையா இருந்த நாட்களிலே தாழ்வா இருந்தோம், இன்னைக்கு கொஞ்சம் நல்ல வசதினா தடதறியாம நடக்கிறோம், அது நல்ல குணம் கிடையாது. நமக்கு உள்ளத நாலுக்கு கொடுத்து உதவ வேண்டும். ஒருவர் கஷ்டத்துல இருக்கிறானா, அவன் கஷ்டத்தை நமக்கு லாபமாய் மாற்றக்கூடாது. அவன் கஷ்டப்படுகிறானே என்று அவனுக்கு உதவி செய்ய வேண்டும், அது நல்ல குணம். விசுவாசம் அது அழகு. என்ன நினைத்தாலும் சரி, இன்றைக்கு என்னுடைய உடல்
மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். அவர் நியாயத்திற்கு
வாழ்க்கையை பெருக பண்ணுவார். ஆண்டவர் உன் வாழ்க்கையில வளர்ச்சியே இல்லாம துணிச்சியே இல்லாம அடிமட்டமா தடமட்டமா காணப்படுகிற உன் வாழ்க்கையை மறுபடியும் தட்டி எழுப்புவார், வளர்ச்சியை காண செய்வார், நீ புகழப்படுவார். கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகள் புகழப்படுவார்கள். நீ ஆண்டவரை புகழ்த்தியும் கீச்சுமாய் வைத்திருப்பாய். ஆண்டவருடைய போர்ச்சியான நேரத்துல மென்மையான உன்னதமான மலையில் இருக்கிற சர்வ வல்லவருடைய நிலையில் அவனுடைய நாமத்தை அறிந்திருக்கிறபடினால் அவனை நான் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். உயர்ந்த அடைக்கலத்தில் உன்னை வைப்பார். கடைசியாக ஆறாவது கர்த்தருக்கு பயந்தான், உன்னை பாக்கியவா பாக்கியவதி என்று ஆண்டவர் சொல்றாரு. உன் கையில் வருவாயினை சாப்பிடுவாய், அது உனக்கு பாக்கியமும் நன்மையுமா இருக்கும். உன் மனைவி கடித இருக்கிறவளாக இருப்பார். உன் பிள்ளைகள் பந்திசுக்கும் ஒழுங்குமாறு கண்டுகளை போல இருப்பாங்க. நீ இஸ்ரவேலுக்கு சமாதானத்தை காண்பாய், உன் பிள்ளையின் பிள்ளைகளை நீ காண்பாய், அதுல இருக்கு சமாதானத்தை காண்பாய். ஆண்டு எவ்வளவு அழகான ஒரு ஆசீர்வாதத்தை ஓய்வு நாளை ஆசிரிக்கிற பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதம் நீங்க பெற்றுக்கொள்ள விரும்புகிறீங்களா? என்னோடு சேர்ந்து உங்களுடைய கண்களை கூடிய ஒண்ணாம நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டோடு பேசுங்க, ஆண்டவரே இந்த ஆசீர்வாதங்கள் எனக்கு வேண்டும், இத்தனை ஆசீர்வாதங்களும் எனக்கு நீ தர வேண்டும் ஆண்டவரே. அதற்கு நான் உங்களுக்கு பயந்திருக்க எனக்கு உதவி செய்ய. என்ன சுற்றம் இருக்கிறவங்க யார் என்ன சொன்னாலும் நீர் என்ன சொல்கிறீர்கள் என்று நான் கேட்க எனக்கு உதவி செய்யுங்க என்று ஆண்டோடு பேசுகிறேன். உன் குடும்பத்தில் எப்படி பிரச்சனை இருந்தாலும், உன் வாழ்க்கையில் எவ்வளவு நஷ்டம் இருந்தாலும், எப்படிப்பட்ட நஷ்டமா இருந்தாலும், உனக்கு எப்படிப்பட்ட வியாதி இருந்தாலும் சரி, ஆண்டோட வசனம் சொன்னதை சுகப்படுத்துவேன் என்று சொல்கிறார். உனக்கு சுகத்தை தருவார், உன் பிரச்சனையை உனக்கு சரிபண்ணி தருவார், உனக்கு சமாதானம் உண்டாயிருக்கும், சந்தோஷம் உண்டாயிருக்கும். எப்போது கேட்டீங்கன்னா, நீ கர்த்தருக்கு பயப்படுகிற வேலையில, அவருக்கு மகிமை கொடுக்கிற வேலையில, அவர் நியாயம் தீர்ப்பார் என்று யோசிக்கிற வேலையில, நான் இனி உண்டாக்கின ஆண்டவரை தொடர்ந்து செய்வேன். அந்த ஏழாம் நாளிலே ஓய்ந்திருப்பேன், என் கர்த்தர் ஓய்ந்திருந்த நாளிலே, என் மேற்பனாகிய இயேசுவான ஓய்ந்திருந்த நாளிலே நான் ஓய்ந்திருப்பேன் என்ற அந்த செய்திக்கு நீ கீழ்படுகிற வேலையில ஆண்டவர் உனக்கு இந்த ஆசீர்வாதத்தை நான் தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கோ. இதை கேட்கிற தேவஜனமே, அருமையான தாயும் தகப்படியும் நல்ல ஆணையும் பெண்ணையும் நீ ஆசிரியர்களால் ஜெபிக்கிறப்பா. என் வாழ்க்கையில சுகமே இல்லை, என் வாழ்க்கையில ஞானமே இல்லாமல் நான் செயல்பட்டு வளர்ச்சியா இருக்க வேண்டியவன், நான் வீழ்ச்சியில் இருக்கிறேன், தாழ்வில் இருக்கிறேன் என்று சொன்னான். என் வாழ்க்கையில அடிமட்டமா நான் இருக்கிறேன், வளர்ச்சியே இல்லை என்று சொன்னான். என் வாழ்க்கையில என் வீடு சீரழிந்து கிடக்கிறது என்று சொன்னான். என் வாழ்க்கையில நான் புகழப்பட்டதே கிடையாது, நான் ஏதாவது ஒதுக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னான். என் வாழ்க்கை தீர்மானத்தோடு இந்த நேரத்தில் ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிற அன்பான சகோதரன் சகோதரி நிற்பார். அவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே, அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை மேன்மைப்படுத்தும். அவர்களுக்கு நீர் நாளே ஆண்டவர் என்று அவர்களுக்கு தேற்றமாடனாயோ, நீர் கட்டும் காவல் செய்யும், அவர்களுக்கு சமாதானம் சந்தோஷத்தை கட்டளை ஆண்டவரே. தொடர்ந்து இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும் வழியாக இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் ஜெபம் கேட்கும் நலத்தில் ஆவேன். ஆமேன், ஆமேன். எனக்கு நான் தேவஜனமே, உங்களுக்கு ஏதாவது வேலை கேட்கிறேன், தயவுசெய்து கீழ்கண்டு வருகிற அந்த விளாசங்களுக்கும் தொலைபேசிகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ளும்படியாகும்.